ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரிக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஏலகிரிக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் என்னடா அது ஒன்றும் செட்டே ஆகலை. சரியில்லைல்ல, சரியில்லை, பேசுகிறதே சரியில்லை. அப்போ எப்படி கரெக்டாக இருக்கும்? ஆனால் ஏலகிரிக்கு எத்தனை கிலோமீட்டர்? எல்லோரும் மாட்டு பொங்கலுக்கு அவங்கவுங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சிறப்பாக கொண்டாடுன்னு. நாம் மட்டும்தான் எந்த இதுலேயும் வந்து ட்ரிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டுருக்கோம். என்ன வாழ்க்கடா இது! நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, இதே மாதிரி தான் நல்லாயிருக்கு எப்பயுமே. ஆனால் வீட்டில் பர்மிஷன் கேட்டால் விட மாட்டாங்க. அது பெருந்தளவலியாக இருக்கும் நமக்கு. ஒரு 6000 ஆர்பிஎத்திலே ஓட்டினா ஒரு மாதிரியாக இருக்கேன். ஒரு 7000 ஆர்பிஎம்ல கொஞ்சம் லைட்டாக விரட்டுவோமா? கரெக்டாக ஒரு நிமிஷம். 1, 2, 3, லெட்ஸ் கோ. இப்போ நல்லா இருக்கு. ஐயோ, அந்த பவர் அப்போ தான் வந்து ஃபீல் பண்ணவே முடியுது. அந்த 7000 ஆர்பிஎம் மேலே போனதுக்கப்புறம் தான் எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்ன பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இதுதான்டா, இதுதான் வேணும். வேற லெவல். போதும் 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 போதும், கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். இதுக்கப்புறம் ஒன்று விரட்டேன். போதும். காவல்துறை தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி தான். கொஞ்சம் ஒலி விட்டு தான் போங்கப்பா. அந்த குட்டி பையன் வேற விரைச்சி பார்த்துட்டு இருந்தான். பெருசு அப்படியே கூட்டாது பாரு. தம்பி சும்மா சண்டிக்கிற மாதிரி இருக்கானே, வேட்டி இதெல்லாம் கட்டிக்கிட்டு. சூப்பராக இருக்குடா, வேட்டி அம்சமாக இருக்குடா அவனுக்கு. இப்படி தான்டா இருக்கணும். ஓகே, இந்த கடை இன்றைக்கும் ஓப்பனில் இருக்காது. போடுறா, இன்றைக்கி ஓப்பனில் இருக்கு. சரி, வரும்போது மாற்றிப்போம். வரும்போது இருந்தால் பேக் சைடு அந்த டைல கழட்டிட்டு நியூ மாட்டிட வேண்டியது தான். இன்றைக்கி லைட்டாக க்ரௌடாக தான் இருக்குது, அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 கிலோமீட்ரு முன்னாடி போயிட்டு ரைட் எடுக்கணுமா? ரைட் எடுத்தனா ஏலகிரி, ஒரே ஒரு ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக போவோம். உங்கள் லைட்டாக விரட்டுவோமா? 11 ஆயிடுச்சு போல. மேலே போயிட்டு நம்ம ரிட்டன் வரதுக்கெலாம் ஒரு 3 மணி தான், ஒரு 2 மணி ஆகிடும். ஏலகிரி சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தானா ரொம்ப பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஹெல்மெட்லேருந்து பார்க்குறதுலாம் அப்படி தெரியும். சூப்பராக இருக்குது. ஸ்கார் முன்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுதான் ஏலகிரி ஹில்ஸு. ஆக்சுவலாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறப்ப. பா, அம்மா அழகாக இருக்குங்க உண்மையிலே. ஆனால் 11:30 தான் ஆகுது. ஆனால் இப்பயும் வந்து இங்கே பார்த்தா ஒரு மார்னிங் ஒரு 8 மணி, ஒரு 7:00 இருந்தால் எப்படி இருக்கும் கிளைமேட்டு? சேம் அதே கண்டிஷன் தான் இருக்குது. ஏலகிரி ஹில்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இன்னும் வந்து நம்ம இதிலே வந்து ஒரு மாட்டு பொங்கல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நாம் ட்ரிப்பு போட்டிருக்கோம் மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து. ஓகே, பரவாயில்ல. ஆனால் கூட்டம் எதுவும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினச்சேன். பரவாயில்ல, ஏதோ எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க மேலே. அம்மன் கோயில் காய்ஸ், இந்த வியூவை பாருங்களேன்.
ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், மரம்லாம் மறைக்குது, வேறு லெவல் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்க்குறப்ப ஏன்னா ஃபஸ்ட்டு பெண்டு வந்து இப்போ தான் வந்து மேலே ஏறுறோம். ஃபஸ்ட்டு பெண்டோட நேம் வந்து பார்த்தா என்ன நேம் போட்டிருக்கு, பாரதியார் வளைவு. செகண்ட் பெண்டா இது? ஐயோ இப்போ தலை சுற்றுற மாதிரி இருக்குங்க, ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் அந்த டைமிங்கில் வந்து ரொம்ப கட் பண்ணுறப்ப வேற மாதிரி இருக்கு ரோடு. சிங்கிளாக போனாலே ஒரு சுகம்தான் அதில். ஆனால் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். அங்கேருந்து பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கேருந்து பாக்கிறதுக்கு. வேலூர் ப்ளஸ் வந்து திருப்பத்தூர் ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரே ஸ்டேட்டு தான், இப்போ தான் தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க. சாரி ஸ்டேட்டுன்றேன், ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் இதான். இது இல்லை, இதில் இன்னொரு வளைவு போகணும். இந்த வளைவு வந்து திருவள்ளுவர் வளைவு. வேணா பெட்ரோல் வேறு ஓப்பன்லேயே இருக்குது. இந்த வியூலாம் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது பார்க்க. நல்லா இருக்குல்ல இந்த வியூவு. ஓகே 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 ஓகே, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். ஒரு ஒரு ஏர்பின் பண்ணுமே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, அதே சமயம் நல்லாவும் இருக்கு. நான் ஓட்டினா நம்பர் 6 இந்த வீவில் ஒன்றே நிறுத்துவோமா, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வியூ தான் மேலே தான் நினைக்கிறேன் அது. ஆமாம் ஆக்சுவலாக மேலே தான் போய் வண்டியை நிறுத்தணும், கீழே கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது, மேலே நல்லா இருக்கும். காய்ஸ் இந்த வியூவை பாருங்களேன் பா. நம்ம கரெக்டாக மேலே போய் வண்டியை நிறுத்துவோம், அப்போ தான் சூப்பராக இருக்கும் பார்க்க. இல்லை கரெக்டாக வரும்போது நிறுத்துவோமா, ஆடி ரொம்ப க்ரௌடாக இருக்காங்க. ஏன்னா ஒரு டிராஃபிக் ஜாமே ஆகிரும் போலயே. எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, நானும் மாட்டு பொங்கல் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ க்ரௌட் இருக்கு, எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க முடிச்சுட்டு. அங்கங்க செல்பி தான் ஸ்குவாட், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம வந்து ஏலகிரி ஹில்ஸ் மேலே வந்துட்டோம். இப்போ மேலே வந்துட்டு எங்கே போகிறதுன்னு ஆக்சுவலாக எனக்கும் தெரில. ரோடு பார்த்து ஸ்ட்ரைட்டாக போகுது, அவர் ஸ்ட்ரைட்டாக வண்டியே விடுவோம். ஆனால் எங்கேயும் நம்ம போக போகிறது கிடையாது, அப்படியே வண்டியிலே போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அப்படியே கிளம்புறோம். அதுதான் வந்து நம்ம பிளானே. ஏன்னா உள்ளே போகலாம், உள்ளே போனால் அது இன்னொரு நாளைக்கு வந்து நான் டீட்டெயிலாக வந்துட்டு அதை பற்றி வீடியோலாம் போடுறேன். ஏன்னா இன்னொரு நாளும் ஆக்சுவலாக சொல்லக்கூடாது, கட் பண்ணி வெளியே தெரியலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து வர்றப்ப வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பற்றினா ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஆனால் இப்போ வந்து டே போகிறோம், சுற்றி அப்படியே பார்க்குறோம், பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியே வந்துடுறோம். அதுதான்
எங்கேயெல்லாம் உள்ளலாம் நம்ம போகப்போ கிடையாது இந்த டெப்த்தாலாம். ஆமாம், இது உள்ளே போனோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து போட்டிங் இருக்கும் உள்ளே. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பேட்ஸ் பார்க் ஒன்று இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே இருக்கும். வேறு என்ன வேலை அங்கே சொல்லிக்கிற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஃபேமிலியோடு வந்து ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா சிங்கிளாக போனோம்னா எதுவும் பண்ண முடியாது, சும்மா பார்த்துட்டு அப்படியே தான் வெளியே வரணும். நானே வந்து 12 மணிக்கெலாம் இப்போ மேலே வந்துட்டேன் நான். ஃபேமிலியாக கப்புள்ஸாக போனோம்னா தஃபக் ஜஸ்ட் மிஸ்ஸு. போயிட்டே இருந்தால் சடனாக எடுத்துட்டான். இதுதான் அந்த பேர்ட்ஸ் பார்க், ஃபண்ட்ரா பார்க். ஆனால் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது. ஆனால் நாம் ஒரு இடத்துல வண்டியை போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காருவோமா? ஆனால் உள்ளே போப்பா அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம வண்டி அப்படியே ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காரலாம். எப்படி இப்படி 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 போடுவோம் ஏமே. போதுமா இது? போதும். இப்போதான் ஊருலே வந்திருக்குமா. ஆனால் நான் போகும்போது இத்தனை ஸ்பீடு பிரேக்கர் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகங்கள்ல, இப்போ தான் இத்தனை ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு. தம்பி இங்கெல்லாம் எட்டிலாம் பார்க்கக்கூடாதுப்பா, பேக் சைட்லாம். புரியுதா? சன்று போகணும் பண்ணிட்டு மேலே மஜாவாக போகிறானே பையன். என்டா பேலகிரி, அவ்வளோதான். அடுத்து கீழே ரிட்டர்ன் தான் போக போகிறோம், கீழே இறங்க போகிறோம். எங்கே வேறு போலீஸ் இருப்பானாங்கடா அப்பா, ஓவர் ஸ்பீட்னு சொல்லிட்டு அதுக்கு எதனாச்சும் பண்ண போகிறானுங்க. இந்த கார் வருமாடா ஏன்டா லூசு மாதிரிலாம் வரானுங்க. இந்த பசங்க மாதிரி ஒரு 2-3 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். மெக்கானிக்கல் தெரிஞ்ச பசங்க போல், மெக்கானிக்கல் மீன்ஸு இன்ஜின் வேலை தெரிஞ்ச பசங்க போல் ஹெல்ப் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்சிருந்தால் நாமளும் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஏய் பா, என்ன இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து வருது வண்டி மேலே இருந்து. டக்குன்னு கீழே போனோம். டேட் வளைவு தம்பிங்களாம் நட்டுருக்கானுங்க ஓரமாக. ஓகே 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 போடா 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 போடா.
இது ஓகே, பட் இருந்தாலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் டர்னிங்கில். பாட் சிக்னலே கொடுக்காமல் கட்டணும்னா ரொம்ப பிரச்சனையாக இருந்தபி. இந்த வியூ ஆனால் உண்மையே வேறு லெவல் இருக்குது இங்கேருந்து பார்க்குறப்ப. கேர்ஃபுல்லாக போகணும் ஓகேவா. என்னடா இது பாரு, இதெல்லாம் சுற்றிட்டு இருக்குதுங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே 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 ஓகே. ஸ்லோ 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 ஸ்லோ. இத்தனை தான் இவே, இன்னும் நாலு பெண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? சூப்பராக இருக்கு, பட் இருந்தாலையும் த்ரில்லாகவும் இருக்கு, லைட்டாக பயமாகவும் இருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறவங்க, ட்ரைவ் மீன்ஸு ரைட் பண்ணுறவங்க இல்லை இதாக போக வேண்டாம். ஏனென்றால் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன் நல்லா இருக்குல்ல வண்டிக்கு, அப்புறம் இங்கே போடுவோமா ஒரு ஓரமாக? இவனடா இப்படி போயிட்டுருக்கான், வண்டி நிறுத்தலாம்னு நினச்சேன், நிறுத்த முடியல. ரைட்டாக காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கே. வண்டியை ஓரம் போடுவோமா, போட பயம். அவ்வளோதாங்க, ஏலகிரியோட ஸ்மால் ட்ரிப்பு முடிஞ்சு. அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம். ஓகே, டன், ஃபைன், பை பாய்.